இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அங்கே பாருங்கள், அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பின்னிஷ் சேனல். இன்றைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்பவே அதிசயமான ஒரு வீடியோ காட்சி தான் இந்த வீடியோவில் வந்து நாம் பார்க்க போகிறோம். அதாவது நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இரவு வந்து ரொம்பவே விசேஷமாக இருந்திருக்கும். ஏன்னா நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாசி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய மகா சிவராத்திரி. இந்த சிவராத்திரியை முன்னிட்டு சிவன் இருக்கக்கூடிய அத்தனை தலங்கள்லையுமே சிவனுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 4 கால பூஜை, 5 கால பூஜை, 3 கால பூஜை அப்படி பூஜைகள்லாம் நடந்தது. ஸோ இந்த பூஜையை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் பார்க்காம இருந்திருப்பீங்க. ஸோ அந்த வகையில் சிவராத்திரியை முன்னிட்டு ஒரு சிவன் கோவிலில் 2 கால பூஜையில் சிவனுக்கு நடந்த அற்புதமான பால் அபிஷேக காட்சி தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இருக்கிற அபிஷேகத்திலே பால் அபிஷேகம் பார்க்கறது ரொம்ப ரொம்ப புண்ணியம். ஸோ அந்த புண்ணிய காட்சியை பார்க்காதவங்க இந்த வீடியோவில் வந்து பாருங்கள். மெயினாக ரிஷபராசிக்காரங்க கட்டாயம் பார்க்க வேண்டிய ஒரு வீடியோ. ஸோ ரிஷபராசிக்காரங்களுக்கு இப்போ கிரக பயிற்சி காரணமாக ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருது. அந்த பிரச்சனைகள்லேருந்து விடுபடுவது கண்டிப்பாக சிவராத்திரியுடைய அருள் வந்து தேவை. ஸோ சிவராத்திரியுடைய அருள் வந்து தேவை அப்படிங்கிறது வந்து சிவராத்திரியே முடிஞ்சிருச்சு எப்படி பெறுறது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கலாம். ஸோ யோசிக்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ சிவராத்திரியில் கலந்து கொள்ளாட்டியும் சிவராத்திரியுடைய 2வது கால பூஜையில் சிவனுக்கு நடந்த அந்த அதிசயத்தை வந்து இந்த வீடியோவில் பார்க்கறதன் மூலிமா புண்ணியத்தை வந்து நாம் பெற முடியும். அந்த புண்ணியத்தால் நம்ம பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக நம்ம கிரக பிரச்சனைகள் எல்லாத்தையுமே வந்து தீர்க்க முடியும். ஸோ அதனால் கட்டாயம் இந்த வீடியோவை வந்து பாருங்கள். ரிஷபராசிக்காரங்க மட்டும் இல்லை, அனைவருமே இந்த வீடியோவை பாருங்கள். ஏன்னா அனைவருக்குமே இந்த வீடியோ கண்குள்ளாக காட்சியாகவே இருக்கும். ஸோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, பார்க்காமையும் இருந்திருப்பீங்க. ஸோ பார்க்காதவங்க இந்த வீடியோவில் வந்து பாருங்கள். அதாவது இந்த சிவன் தலம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1008 என்று சொல்லக்கூடிய சிவன் தலம். ஸோ சேலத்தில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1008 சிவன் தலம் இருக்குது. இந்த சிவன் தலத்தில் மெயினாக இருக்கக்கூடிய சிவனுக்கு நேற்று தினம் சிவராத்திரி விழா ரொம்பவே பிரம்மாண்டமான முறையில் கொண்டாடப்பட்டிருக்கு. ஸோ அதில் 2வது கால பூஜையில் சிவனுக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அபிஷேகமானது செய்யப்பட்டிருக்கு. ஒவ்வொரு காலத்திலையும் அபிஷேகம் செய்யப்படும், அதில் 2வது காலத்திலையும் அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கு. சரியாக உச்ச நேரம் 12 மணி நேரத்தில் சிவனுக்கு நடந்த உச்சக்கட்ட கால பூஜையில் அபிஷேகம் செய்யப்பட்டும் போது அந்த சிவன் பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு அற்புதமாக காட்சி தந்திருக்கிறாரு. ஸோ காட்சி தந்த வீடியோ பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், தற்போது சமூக வலைத்தளங்களில் வெளியாயிருந்தது. வெளியான இந்த வீடியோவை எல்லாருமே பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி இந்த வீடியோவில் அந்த காட்சியை வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து அந்த காட்சியை வந்து பாருங்கள். கண்டிப்பாக இந்த காட்சி நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு கண்குள்ளாக காட்சியாகவே இருக்கும். சிவராத்திரி முடிந்து வரக்கூடிய இந்த நாள் அன்றைக்கி காலையில் நாம் இதை பார்க்கறது கண்டிப்பாக சிவனுடைய பலன் வந்து நமக்கு முழுமையாக வந்து கிடைக்கும். ஸோ அதனால் வீடியோவை வந்து பாருங்கள். சிவராத்திரி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், சிவனுக்குரிய ஒரு ராத்திரி. இருக்கக்கூடிய எல்லா ராத்திரியிலுமே மிகவும் பிரம்மாண்டமான ஒரு ராத்திரி என்றால் அதுதான் இந்த சிவராத்திரி. சிவராத்திரி அன்னைக்கு ஒரு நாளாவது நாம் இரவு முழுக்க கண் விழித்து சிவபெருமானை வணங்கணும். இரவு முழுக்க கண் முழித்து நாம் வணங்க முடியாட்டியும் இரவு 1 மணி வரையாவது கண்டிப்பாக முழித்திருந்து சிவபெருமானுடைய நாமத்தை சொல்லி சிவபூஜையை செய்யணும். ஆல்ரெடி நம்ம சேனலில் சிவபூஜையை எப்படி செய்கிறது, சிவராத்திரிக்கு என்ன பூ வைத்து வழிபாடு செய்கிறது, என்ன மாதிரி 4 கால பூஜை செய்கிறது, என்ன மாதிரி பிரசாதம் செய்கிறது அப்படிங்கிறத எல்லாமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோக்கள்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது, பார்க்காம இருந்தீங்கன்னா திரும்ப அடுத்த வருஷம் தான் செய்யணும். ஸோ இந்த மாசி சிவராத்திரி விட்டுட்டா மாதந்தோறும் சிவராத்திரி வரும். இருந்தாலும் இந்த மாசி சிவராத்திரியுடைய ஸ்பெஷல் மற்ற மாதங்களில் வரக்கூடிய சிவராத்திரி அப்போ கிடைக்காது, திரும்ப மாசி சிவராத்திரியில் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ அதனால் அடுத்த வருட மாசி சிவராத்திரியில் வழிபாடு செய்திருங்க. ஸோ முதல்ல இப்போ வந்து வீடியோவை வந்து பார்க்கலாம். அதற்கு பிறகு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், சிவராத்திரி பற்றிய இன்னும் சுவாரஸ்யமான தாள்களை இப்போ நாம் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோ காட்சியை பாருங்கள். சரியாக 12 மணிக்கு 2வது கால பூஜையில் 1008 சிவலிங்க கோவிலில் இருக்கக்கூடிய இந்த பிரம்மாண்டமான சிவலிங்கத்துக்கு பால் அபிஷேகம் செய்யப்படுது. இந்த காட்சியை பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு கண்குள்ளா காட்சியாகவே இருக்குது. உண்மையாலுமே இந்த காட்சியை பார்க்கறது மிகவும் பிரம்மாண்டமாகவே இருக்குது. ஸோ இதை நம்ம பார்க்கறது நேரில் போய் சிவனை பார்க்க புண்ணியம் கிடைக்குது. சிவன் கோவிலுக்கு போய் நேற்று தினம் சிவனுடைய அபிஷேகத்தை பார்க்காதவங்களுக்கு இந்த வீடியோவில் பால் அபிஷேகத்தோடு
ஆராதனையை காட்டப்படுது, அப்படியே அந்த ஆராதனையை ஒட்டி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ஒரு காட்சி வந்து இப்போ நீங்கள் பார்க்கும்போது எந்த அளவுக்கு பிரமிக்க வைக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் எனக்கு தெரியப்படுத்துங்க. ஸோ உங்களுக்கு பிரமிப்பாக இருந்ததுன்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கும்போதே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. ஷேர் பண்ணிங்கன்னா அனைவருமே இந்த பிரம்மாண்டத்தை வந்து பார்ப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், இல்லைனா வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் கூட ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து எல்லாருமே இதை வந்து பார்க்கட்டும். சிவராத்திரியை முன்னிட்டு இந்த 2022 1008 சிவலிங்கம் இருக்கக்கூடிய அந்த பெரிய சிவலிங்கத்துக்கு நடந்த அபிஷேகத்தை எல்லாருமே பார்க்கட்டும். பொதுவாக இதெல்லாம் ஒரு அதிசயமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இதெல்லாம் வந்து அதிசயம்தாங்க. ஏன்னா சிவராத்திரி அப்படிங்கிறது நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. மாதந்தோறும் வரக்கூடிய சிவராத்திரி காட்டிலும் மாசி சிவராத்திரிக்கு என்று ஒரு தனி சக்தி இருக்குது. ஏன்னா இந்த மாசி சிவராத்திரி அன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் சிவபெருமான் விஸ்வரூபை எடுத்து காட்சி தந்தார். ஸோ அவர் தந்த காட்சி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் மாசி சதுர்த்தியில் வரக்கூடிய ஒரு இரவு, அதுதான் மாசி சிவராத்திரி. அதனால தான் மாசி சிவராத்திரியை மட்டும் மகா சிவராத்திரி என்று சொல்லப்படுது. ஸோ அதனால தான் அந்த இரவு வந்து மிக மிக முக்கியமான இரவு. இரவு யாரெல்லாம் கண் விழித்து வழிபாடு செய்கிறமோ அவங்க எல்லாத்துக்குமே மோட்சம் சக்தி எல்லாம் கிடைக்கும் என்று ஆன்மீகத்தில் சொல்லப்படுது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மற்ற மாதங்களில் வரக்கூடிய சிவராத்திரியில் இரவு முழுக்க இல்லாட்டியும் மாதத்தில் வரக்கூடிய இந்த மாசியில் சிவராத்திரியை வந்து மகா சிவராத்திரியாக இன்றளவும் எல்லாருமே வந்து இது பண்ணுறாங்க. அதே போல் இந்த மாசி சிவராத்திரி வந்து நம்ம வழிபாடு செய்துட்டு இன்றைய தினம் அமாவாசை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்கும். ஸோ இந்த மாசி அமாவாசை, மாசி சிவராத்திரி, மாசி பிரதோஷம், இந்த மூன்று நாளுமே மிக மிக சக்தி வாய்ந்த நாட்கள். இந்த நாட்களை தொடர்ந்து இன்றைய தினம் மாசி அமாவாசையை முன்னிட்டு பக்கத்தில் ஏதாவது ஒரு கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக சிவனுடைய அருள் வந்து பரிபூர்ணமாக கிடைக்கும். அமாவாசைங்கிறது முன்னோர் வழிபாடு, அம்மன் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு இதெல்லாம் செய்யறதுக்கு உகந்த நாள். கூடவே வந்து மாசி சிவராத்திரி முன்னிட்டு வரக்கூடிய நாள். நேற்றைய தினம் நீங்கள் மாசி சிவராத்திரியில் சிவன் தலத்துக்கு போகாமல் இருந்தால் இன்றைய தினம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் தலத்துக்கு போங்க. போய் தேங்காய் பழம் வெத்தலை பாக்கு இதெல்லாம் படைத்துட்டு ஏதாவது நெய்வேத்தியம் செய்து அதையும் படைத்துட்டு நாலு பேருக்கு கொடுத்துட்டு வாங்க. மாசி சிவராத்திரியில் பண்ணாதது மாசி அமாவாசையில் நீங்கள் பண்ணிங்கன்னா மாசி சிவராத்திரியில் விரதத்தினுடைய பலன் வந்து நிச்சயம் உங்களுக்கு கெட்டும். ஸோ கோவிலுக்கு போகாதவங்க கண்டிப்பாக கோவிலுக்கு போயிட்டு வாங்க. ஸோ இன்றைய தினம் நீங்கள் வந்து இரவும் போகலாம், இல்லை இப்போ இந்த வீடியோ பார்த்து முடித்த உடனே போகலாம். உங்களோட விருப்பம்தான், உங்களுக்கு எப்படி டைம் கரெக்டாக இருக்கோ அந்த டைமில் வந்து போங்க. ஆனால் கட்டாயம் வந்து போங்க, கட்டாயம் போய் சிவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுவாங்க. ஸோ அவ்வளோதாங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் இரண்டாவது கால பூஜையில் சிவனுக்கு நடந்த அபிஷேகத்தை ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், ஷேர் பண்ணிட்டேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மெயினாக ரிஷப ராசிக்காரங்க இந்த வீடியோவை பார்க்கட்டும், கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான அதிசயமான தாள்களை தெரிந்து கொள்ளணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபஸ்ட்டு இந்த சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய அப்டேட்டான ஜோதிட வாக்கு, ஆன்மீக வாக்கு எல்லாமே வந்து நம்ம சேனலில் வந்து உடனுக்குடனே பார்க்கலாம். ஸோ பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வேறொரு தாள்களுடன் வந்து மீண்டும் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.